Tangents is towards the so we're by the kind that you know Namakura Dato Abdul Malik and Harry Jayaraj sir to the hawk. Of Harry's life in Kuala Lumpur brought to you by Malik Dreams Corporation. Ido Milkaga, our hero of the day, Harry Jayaraj, sir. Hi, sir, welcome to Malaysia. But hi, Suni Roma, Sende Larame. So we are so excited. Thank you so much for being here. Harry Jayaraj and Dato Abdul Malik is here also. Sirapana in the concert press conference on the number Indian.com. All the press, media, friends, Elorukum Vanakkam. All artists, Elorukum Vanakkam. Number sponsors, supporters, Elorukum. Sirapana Vanakkam. Maybe நம்ம பிறகு வந்து போட்டோ செஷன் இருக்கும் நீங்க பிறகு வந்து வீடியோ போட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம் சோ நீங்க ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட் சோ பிறகு வந்து ஒரு செஷன் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்காக வில் கிவ் ஆல் தி டைம் இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹாரிஸ் ஹியர் ஓகே சார் வணக்கம் வெல்கம் டு மலேசியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த 2023 வருஷத்துல மலேசியால நடக்கிற முதல் இந்தியன் கான்சர்ட் தமிழ் கான்சர்ட் அது கண்டிப்பா வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் ஹாரிஸ் 21 ஜனவரி ஆர் யூ கைஸ் ரெடி So happy sir நீங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சோ இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு உங்களுக்காக நம்மளுடைய இந்த கான்செர்ட்டுடைய ஒரு சிறப்பான ப்ரோ வீடியோ ஒன்று ரெடியா இருக்கு அண்ட் முக்கியமா சொல்லணும் எம்எஸ் கோல் இந்த கான்செர்ட்டை வந்து சிறப்பாக வழங்கிட்டு இருக்காங்க ஸோ அஜயா தாரேனால சிறப்பாக வந்து நடக்க போகுது எம்ஐபி டிக்கெட் ஹோல்டர்ஸும் வந்து இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறாங்க ஓகே ஸோ குயிக்லி போட்டோ செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் So, நம்ம வந்து ப்ரோமோ வீடியோ செஷனுக்கு போயிடலாம் ஒரு சிறப்பான ஒரு ப்ரோமோ வீடியோ உங்களுக்காக இருக்கு ப்ளீஸ் சிட் அண்ட் தென் வாட்ச் த ப்ரோமோ வீடியோ ஓகே அண்ட் ஆல்சோ ஹாரி ஜெயராஜ் சார் இங்கே இருக்கிற போது இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் சார் நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு ஃபேன் இவர் வந்து 10 மாசமா ஐ வாண்ட் டு சீ ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ் அ குட் பர்ஃபார்மர் ஆல்சோ எஸ் குரு ராவ் அவரும் வந்து இங்கே இருக்கிறாரு ஸோ இஸ் த ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முக்கியமாக நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் டைமண்ட் ஸ்பான்சர் ராஜி சில்க் பேலஸ் அவர்கள் இருக்கிறாங்க டத்தோ காந்திசன் அண்ட் சப்போர்டட் பை எம் ஸ்கை கேஎல்சிசி ஸ்கை ப்ளூ மீடியா மில்லேனியம் ட்ரான்ஸ் அண்ட் டூர்ஸ் ஆஃபிஷியல் டிரான்ஸ்போர்ட் அவங்க தான் பிறகு பிளாட்டினம் ஸ்பான்சர் டச் பை ரீன் அண்ட் பிரகாஷ் கோல்ட் ஸ்பான்சர் எம்டிஐ ஃபார்ச்சூன் அண்ட் அனீஸ் முஹிபா ஜாதி சில்வர் ஸ்பான்சர் டெய்லி பியோர் கீ ஸ்ரீமிகா ஸ்கை மெட்டல்ஸ் ட்ரேடிங் ரோஜா செண்டூல் கிளாங்வெலி கேஃபி செண்டூல் டிராஃபிக் ஜாம் அவங்களும் இங்கே இருக்கிறாங்க பிறகு ஹன்சால் ஸ்பைஸ் கார்டன் ஏ டீம் பாடிகார்ட் சர்வீசஸ் ஹோட்டல் சிலேசா எஸ்கே சாய் பிரதர்ஸ் கிரேசி ஹவுஸ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் ராகவ் ப்ரொடக்ஷன்ஸ் ஹரா ஆர்கானிக் சென்ட்ரியான் பர்ஹாட் தலி ட்ரான்ஸ்போர்ட் சென்ட்ரியான் பர்ஹாட் அண்ட் ரத்தோ ஸ்ரீ மகேந்திரன் அவங்களும் இருக்காங்க நம்மளுடைய அஃபிஷியல் மீடியா ராகா சிறந்த இசை அடுத்து நம்பிக்கை ஆஸ்ட்ரோ உலகம் வர்ணம் மலேசியா அண்ட் தேசம் எல்லாருமே வந்திருக்காங்க புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஓகே ஸோ சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ப்ரெசன்டேஷன் ஒன்று வந்து ரெடியாக இருக்கு இப்போ உங்களுடைய பார்வைக்கு இதோ அந்த வீடியோ We'll be right back.
மின்னல் வெளிச்சம் வந்த பிறகுதான் இடியின் சத்தம் வரும். ஆனால் இந்த இசை மின்னல் எழுப்பிய சத்தங்களுக்கு பிறகுதான் புது வெளிச்சம் வந்தது. இதுல எதுல கேட்டாலும் இவர் சாங் தான் நம்பர் ஒன். ஜிப்ரிஷ் வார்த்தைகளை கொண்டு இசையமைத்து வெற்றி பாடல்களை தந்த ஜீனியஸ். பாடல் இசைகளில் மட்டுமல்ல, பின்னணி இசையிலும் பின்னி எடுத்த பிதாமகன். இவர் விரல் அசைத்தார், மக்களுக்காக இசைக்கும் இசையை மக்கள் முன் இசைக்க மலேசியா வருகிறார். உங்கள் இசை மின்னல் ஹாரிஸ் ஜெயரா. ஜனவரி 21, 2023 ஆக்சியாட்டா அரினா. Yes, everybody, promo video, okay? Hearts of Harris, MS Goal, இது வந்து சிறப்பா வழங்குறாங்க. மலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, மலேசியால எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை வந்து அட்டகாசமா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளான், பிரம்மாண்டமா நடத்தணும், அதுதான் அவங்களுடைய ஐடியா. அதை வந்து MS Goal இந்த கான்செப்டுக்கு வந்து we are all looking forward, எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நிறைய பிளான்ஸ், நிறைய திட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா, இன்றைக்கி எப்போவுமே மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷன் ஒரு இவெண்ட் வந்து ரெடி பண்ணாங்கன்னா, நீங்கள் ஹைவேஸில் வந்து அந்த காருடைய அந்த கன்வாய்லாம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து வெரி சிம்பிள், ஆஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ஸோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ERL வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் மலேசியா இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், ஸோ வரும் மலேசியாவுடைய ஆளுங்க அப்படி பார்த்துட்டு வரணும் அந்த ஒரு விஷயத்துக்காக. அண்ட் இட் வில் அஃப்கோர்ஸ் அது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து மலேசியாவில் எந்த இடங்கள் பிடிக்கும் அப்படி ட்ரெயினில் வரப்போ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் வெரி சிம்பிள் அண்ட் நைஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு புதிய ஒரு விஷயம். அண்ட் முதல் முறையாக மலேசியாவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வெயிட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்காக சார், நீங்கள் நம்மளுக்கு நிறைய மியூசிக் போட்டிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குரு ராவ் இவர் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன், ஹாய் சொல்லிட்டீங்களா? ஐ திங்க் அவர் இந்த கையை இன்னைக்கு இப்படி வச்சிருவாரு, ஹாரிஸ் சார் ஹாய் சொல்லிட்டேன் அப்படின்னு. பிகாஸ் அவர் வந்து ஒரு 10 மாதமாக அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு இருந்தார். முடி கூட வெட்டல சார் அவரு. இட்ஸ் கிரேட் ஆர்டிஸ்ட், ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ உங்களுக்காக வரப்போது. குரு ராவ் கலக்குங்க பாஸ். Thank you.
எஸ் தேங்க்யூ குருரா. அவர் வந்து 20 வயசு, வந்து ஆர்வம் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் டாக்டர் அப்துல் மாலிக் வந்து ஆல்வேஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இஸ் கிவன் லாட் ஆஃப் சான்சஸ். ஸோ ஜஸ்ட் உங்கள் முன்னுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது அவருக்கு ஒரு வாழ்க்கை லட்சியம். ஸோ இஸ் ஹாப்பி, ஐ திங்க் ஹாப்பியா பிரதர் குருரா, யூ ஹாப்பி? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுடைய ஒரு இரு வாசிப்பு வந்து கேட்கலாமா? நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி கேட்கலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன சொல்கிறீங்க? ஓகேயா? ஓ 21st டீசர். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சார், கான் வெயிட். அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு முன்பு தான் நம்ம வந்து முதல்ல மேடைக்கு மலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷனுடைய நிறுவனர் டாக்டர் அப்துல் மாலிக் அண்ட் ஆல்சோ ஹாரி ஜெயராய் சார் அவர்களை மேடைக்கு வந்து அன்போடு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கைத்தட்டலோடு ஓகே. All right, so இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் ஹாரிஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம லோக்கல் ஆர்டிஸ்டும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், இன்றைக்கி வந்து ஹாரி சருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஹாரி ஜெயராஜ் சார் அவர்களே இப்போ வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அன்போடு அழைச்சிடுவோம். சார், ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ டு கிவ் அ ஸ்பீச் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ கோலாலம்பூர். I have more memories here. முதல் படம் மின்னலைக்கு கம்போசிங் இங்கே தான் வந்தேன். அண்ட் ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் எவரிபடி, நான் கம்போஸ் பண்ண ஆரம்பித்த படம் வந்து மஜ்னு, முதற்கனவே பாடல் இங்கே பண்ணோம். அண்ட் தென் கம்போஸ், அப்புறம் தான் மின்னலை கம்போஸ் பண்ணது. பட் ஃபஸ்ட்டு மின்னலை வெளியாகிறது. அண்டு எனக்கு முதல் என்ன இசையமைப்பாளராக உலக அரங்கில் என்னை வந்து தூக்கி நிறுத்தியது மலேசியா தான், என்னை வசீகரா. ஐ திங்க் 2000 ஆடியோ வந்துச்சு. 2001 ஜான்வரி நான் வந்து சிங்கப்பூர் வந்திருந்தேன், ஸோ டு பை எக்யூப்மெண்ட்ஸ். அந்த சரங்குன் ரோடு இருக்குது, லிட்டில் இண்டியா. ஸோ அப்போ எனக்கு அங்கே தான் வந்து இந்த வசீகரா பாடல் ஃபஸ்ட்டு கேட்டுச்சு காதில். அப்போ என்ன, ஓ இந்த பாட்டு இங்கே ஃபேமஸ் ஆகும்போது, அப்போ அங்கே மறந்த மலேசியன் தமிழ் சொன்னார், சார் இங்கே சும்மா கம்மி தான், எங்கள் நாட்டுக்கு வந்து பாருங்கள், பெருசாக இருக்கேன். ஐ டுக் த ஃப்ளைட் ஃப்ரம் சிங்கப்பூர் டு கேஎல். அண்ட் அதுதான் வந்து எனக்கு வந்து இங்கே வந்தோன்னே, ஓ என்னால் இசையமைக்க முடியுமான்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுதலாகவும், ஒரு பாராட்டுக்கு ஒரு 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 இன்ஸ்பிரேஷனாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கிடச்சிது. ஸோ தட் இஸ் மை மெமரி வித் கேஎல். அண்ட் தென் எஸ் ஆர்டிஸ்ட் லைக் எம்சி ஜாஸ், பர்ன், என்ன எவ்வளோ டேலண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ தே ஆல் ஹவ் மீ. ஸோ அண்ட் தே ஹவ் கோலாபரேட், ஐ ஹவ் கோலாபரேட் வித் தம். ஐம் கம் அப் வித் ஸோ மச் சாங்ஸ், ஸோ மச் சாங்ஸ். அண்ட் I'm so happy that I can unleash the potential, the ability of the talents here. Lot to come. So, Dhamdhum, Irumugam, in the Padathala Ellame, so happy to work with Malaysian talents. And what to say, the audience, amazing audience. நல்ல தரமான பாடல்கள் அவங்க கொடுத்த பாராட்டு, என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்த அன்பை மறுபடியும் உங்ககிட்ட வெளிக்காட்டுறதுக்கு உதவி தத்தோ மாலிக் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஃபார் மீ டு ஷோ மை லவ். என்னுடைய நீங்கள் கொடுத்த அன்புக்கு நான் உங்களுக்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு வெளிப்படுத்த, அது நேரடியாக உங்களை வந்து உங்களோட சேர்ந்து கலந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியும் என்னுடைய அன்பையும் என்னுடைய பார்ட்டு ஷோ பண்ணுறதுக்கு 21st ஒரு நல்ல நாள் குறித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு கெட் அசோசியேட்டட் வித் மாலிக் ஸ்ட்ரீம். அண்டு த டே தே அனௌன்ஸ் திஸ் ஷோ, ஐ திங்க் செப்டம்பர் நினைக்கிறேன், அப்போதுலேருந்து
எங்களுக்கு ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்திக்கு வரைக்கும் ட்ரஸ்ட் மீ, ஃப்ளைட் ஏற வரைக்கும், நான் டிபார்ச்சர் பண்ணுற வரைக்கும், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் த தமிழ் ஷோஸ் உலகத்துலேயே திஸ் பி த பிக்கஸ்ட் ஷோ த வேர்ல்ட் நான் நடக்கிற ஷோ. ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங், நான் பார்த்ததில்லை, பிகாஸ் ஐ டெல் யூ வை. We are going to perform 14 singers, all the best of the lot. And adha vandu modhu 25 singers choose panni adhil irundhu filter panni 14 aikirukku onnu musicians neenga cinema thurai kete vaasicha adhe musicians dhaan they are going to perform in the padal vaasicha en padalla vaasicha or rendu per illa avaru avargal nammai time illai thavira meedi 16 perum they have come and they have put the effort day and night. And na paatha rehearsal pannumbodhe everybody were emotionally moved when they played each and every song. Avargalum andha enna kediyadhu andha isai irum una illa parimaravargalude anbodiye irukku andha maari isai kalaiyargalude avargalude anbodiye na andha ore avargalude performance neenga paakka poringa. Third, the biggest challenge, என்னென்ன சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு பிளேலிஸ்ட் எடுக்கும்போது எங்களுக்கு வந்துச்சு. ஏ சார் வந்துருச்சு சார்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எவ்வளோடா 98 சாங்ஸ். இதை நான் பண்ணேன்னா 3 நாள் போகும். இது வந்து நேரோ டவுன் பண்ணோம். சரி சுருக்கலான்னு பார்த்தா சமாளித்து ஒரு 15 பாட்டு ஸ்டில் 85 சாங்ஸில் இருந்தது. எவ்வளோ நேரம் டியூரேஷன் போகணும்னு செக் பண்ணேன் என்னுடைய இன்ஜினியர் ஆடியோ டிரெக்டர் சொல்லி, சார் இது என்ன சார் ஒரு 16 hours முடிச்சிடலாம், என்னப்பா பேசாமல் நான் இங்கே கார்டு எடுத்துகிட்டு ஒரு செட்டில் ஆகிடும், 16 hours யூ மை குட்னஸ். எனக்கு வந்து நான் என்னுடைய இது வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மேக்ஸிமம். இதுக்கு என்ன பண்ணலான்னா லிஸ்ட் டேக்கிங் த போல்ஸ் இன்ஸ்டாகிராம் என்னென்ன சாங்லாம் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஓ மை அதில் வந்து 125 சாங்ஸ். 1 month to finalize, ஃபைனலாக those 39 songs which you are going to perform another two days. And trust me, each and every song is going to be emotional and a magical moment. And so much effort the musicians and singers have put, and along with this arena and the stage and the presentation and the magnanimity of the show, it's going to be a killer experience. God grace, praise the Lord. And I'm so thrilled and excited to share this stage, and looking forward to 21st. Thank you so much, sir. பேலன்ஸ் 60 சாங்ஸ் பாட முடியல, பிரச்சனை இல்லை. தத்தோ அப்துல் மலிக் சொன்னா அந்த நெக்ஸ்ட் டேவோ ஒரு ஷோ ரெடி பண்ணிடுவார். நிறைய லிஸ்ட் நானே ஒரு 30 பாட்டு அனுப்பி நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மீடியா ப்ரெஸ் இங்கே இருக்கீங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான டைம் இது, இது வந்து குவெஸ்டன் அண்ட் ஆன்சரிங் செஷன் நம்ம ஹாரிஸ் சார் கூட. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் வந்து ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் தென் யார் கேள்வி கேட்க போறீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஓகே, ஓ அங்கே ஒரு வெல்கம் யோ மைக், ஓகே பியூட்டிஃபுல் லேடி வித் மைக். ஹலோ சார், வணக்கம். விக்கி ஃபார்ம் வேறக்கிறது. ஓ விக்கி, ஓகே. கேள்வி என்னதுன்னா, உங்கள் பாடல்கள் டிகிராக உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருக்கு, புகழும் வாங்கியிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கான்செர்ட்டில் will there be any compilations of your BGMs to be played? Yes. Oh. We are going to perform theme music from film Tupaki. So adana live away na unga munadi vaasikka pore keyboard la, and that is one of the highlight of the shows, the all three shows. So and thank you sir. Next this idea, சுட சுட ஒரு கேள்வி வச்சிருக்காரு. ஓ யா லேடி ஃபர்ஸ்ட். ஓகே, ஹாய் ஹரி சார், ஐ அம் லைக் அ பிகஸ்ட் ஃபேன். ஹாய் ஹாய், ஐ அம் கினா ஃப்ரம் பர்னூ. சோ மை குவெஸ்டன் இஸ், இட் ஸ்டேட்டட் ஹியர் தட் யுவர் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் இஸ் ஹியர் இஸ் கோயிங் டு பீ இன் மலேசியா, ரைட்? டிஸ்பைட் யூ ஹேவிங் அ டூர் லீட் இன் சென்னை, இந்தியா அண்ட் லண்டன். சரி மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோ.
நீங்க மாஸ்க் எடுத்துடலாமே மைக் தானே சேஃப்டி ஃபர்ஸ்ட் யா நைஸ் ஷேர் ரிபீட் தி குவெஸ்டன் லைக் so it's stated here that Malaysia is going to be your first concert this year despite right. you having a tour later on in Chennai, India and London. So why Malaysia first? Datto. So he is so proud of his country and he wants to display this series of shows from Malaysia. Avaru therndedutado. Okay, next. Hello sir, Arvind from Play.com. So, hi. Big fan of your work. Oh, nice to meet you. 90s get very inspiration neenga da. So, ungaloda interviews la paathirukom. You mentioned that before you becoming a music composer, you have worked in 600 films before as a musician. So, from musician to music composer until now, enna mari challenges neenga paathirukinga? How did you overcome it? So many challenges. When I started as a musician, okkarunga. Veru music pottu therinja podum. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது தோ ஐம் பிட் டேக்ட் ஆஸ் மியூசிக் கம்போசர் ஐ எம் டூயிங் அதர் ஃபோர் ஃபைவ் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ லைக் சவுண்ட் இன்ஜினியரிங் ரெக்கார்டிங் டெக்னிக்ஸ் மிக்சிங் மாஸ்டரிங் அண்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஸோ அப்போ 90s-லலாம் வந்து உங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சால் போதும் தேர் வில் பி அன் அரேஞ்சர் தேர் வில் பி கீபோர்ட் ப்ரோக்ராமர் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க யூனோ வாட் ஐம் ட்ரை டு சே நீங்கள் மியூசிக் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும் சூஸ் அ சிங்கர் ஃபினிஷ் பட் இதை தாண்டி இப்போ வந்து ஒரு என்ன சொன்னால் யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் ஸோ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ் டு மேக் த சாங் லிசனபிள் டு கிவ் அ ப்ளெஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் நல்லா இருந்தால் பார்த்தாது இன்றைக்கி இருக்கிற மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸோ அதை ஃபீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கூட சோர்ஸ் வேணும் ஸோ அந்த மாஸ்டர் ரெடி பண்ணுறது ஸோ அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஷோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ எம் பிளேயிங் 8 கீபோர்ட்ஸ் தட் இட் செல்ஃப் பிஃபோர் த மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஐஸ்க்கு ஃபீஸ் தான் இருந்தது அந்த செட்டப்பை பார்க்குறதுக்கு ஸோ யூ வில் நோ வென் யூ கம் ஆஃப்டர் டுமாரோ ஓகே யா நெக்ஸ்ட் பர்டிகுலர் ஹாய் சார் ஐ அம் மலேசியா கலையலகம் மீடியா ஹலோ சாந்தி எங்கே இருக்கீங்க Okay, first of all, Malik sir, thanks for giving us this opportunity. Okay, and then sir, my question is, we listen to your songs, it's really, really, in your heart, we live in the songs. Thank you. So, you are the first inspiration, yeah, sir, when you come. First inspiration, actually, to be frank, it's a story. Da. Okay. So, story kept up, bro, situation. So, அந்த ஸ்டோரி தான் டிசைட் பண்ணோம் வாட் கைண்ட் ஆஃப் சாங் அந்த சாங் டிசைட் பண்ணது ஹவு வெல் பி போர்ட்ரே தட் ஹீரோ அண்ட் ஸோ இன்ஸ்பிரேஷன்றது வந்து அந்த சாங் சிச்சுவேஷன் டெஃபினட்டாக இட்ஸ் நத்திங் லைக் யாரையும் நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த ஒரு கதை அம்சம் கதை நல்லா இருந்தால் பாடல்கள் அருமையான பாடல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ பின்னாடி ஒன்று எஸ் சொல்லு So yeah, I'm Shankara from National News Agency. Welcome to Malaysia, sir. Thank you. Okay, I just want to know what were the expectations? I mean, unga concert will there be like mixture of old and new songs? Ipo samurai padam talk be la unoda early songs illa. So will be there like old and new songs? And I think Bombay Jayashree vandu ungalaoda party nariya live kuduthirukanga. So avante inde can we expect any performance from her? இல்லை இந்த கான்சர்ட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் எஸ் 29+39 சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோம் 38-39 சாங் அதான் மியூசிக் தீமோடு சேர்த்து 39 அதில் ஒரு 10 பாபே ஜோஷி சாங்ஸ் இருக்கு பட் அவங்க பாடலை பட் வி ஹாவ் பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் சிங்கர்ஸ் ஹூ வில் பி பர்ஃபார்மிங் தோஸ் சாங்ஸ் அண்ட் மோர் ஆஃப் ரொமான்ஸ் சாங்ஸ் தான் இருக்கும் ரொமான்டிக் உமன் நீங்கள் கேர்ள்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஷோ இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு நீங்களே எனக்கு தெரிஞ்சு எங்களை பாட விடுவீங்களான்னு தெரியல நீங்கள் கூட பாடிட்டு இருப்பீங்க நாங்கள் தான் உங்களை கேட்க போகிறோம் ஆஸ் வெல் அஸ் டான்ஸ் நம்பர்ஸ் லாட் ஆஃப் டான்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் என்னேறிந்தான் அப்புறம் அநேகன் நடங்கா மாதிரி இதெல்லாம் இருக்குது கடைசியில் ஸோ ஐ திங்க் இட் பி அ மிக்சர் ஆஃப் மெலோடியஸ் அண்ட் டான்ஸ் நம்பர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்
வணக்கம் ஹரிஷ் சார். வணக்கம் சார். இங்க சார். சரிங்க. வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய கடந்த பிறந்த நாளுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 8ஆம் தேதி உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடினீங்க, வாழ்த்துக்கள். அதற்கு மிக முக்கியமாக மலேசியாவில் உங்களுடைய முதல் கவுன்சிலர் நடத்துறதுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மலேசியர்கள் சார்பாக. மிக முக்கியமாக அவங்க இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வளர்ற காலத்தில் காதலிக்கும் போது காதலிக்கப்படும் பொழுது கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்களுடைய பாடல்கள் தான். அதிகமான மெலடி பாடல்கள் இடம்பெறுமா இந்த கான்செர்ட்ல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதிக மெல்லிசை பாடல்கள் இருக்கே. You want to name those songs? ஒரு ரெண்டு பாட்டு ஏதாவது சொல்லிடுவோம். வசிகரா இருக்கு, அப்புறம் வெண்மதி வெண்மதி நீல இருக்கு, அப்புறம் என்னை கொஞ்சி கொஞ்சம் மாற்றி பாடல் இருக்கு, அப்புறம் நெஞ்சுக்குள் பெய்த திருமாமலை என்னோட ஃபேவரட் சாங் அது இருக்கு. அது எங்க எல்லாருக்குமே. அப்புறம் பூவே வாய் பேசும்போது 12B, அப்புறம் ஜூன் போனால் ஜூலை காற்று, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் கிறிஷ் வந்திருக்காரு. சார் ஓகே சார், மற்றெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கு. எடுத்த மாதிரி அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். உங்கள் நிகழ்ச்சி என்பது எப்போதுமே எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருப்பீங்க நிகழ்ச்சியில். போன தடவை யுவன் சாரோட கான்சர்ட்டாக இருக்கணும், எந்த கான்சர்ட்டாக இருக்கணும், நிறைய புதிய விஷயங்களும் உங்களுடைய நிகழ்ச்சியில் புகட்டணும் அப்படின்னு இருப்பீங்க. ஹாரிஸ் சார் முதல் முறையாக இங்கே வந்திருக்கிறாரு, என்ன புதிய விஷயங்களை நம்ம இந்த கான்சர்ட்டில் எதிர்பார்க்கணும்? ஹாரிஸ் சார் கான்சர்ட்டில் வந்து முக்கியமாக வந்து நம்ம லோக்கல் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, 4 லோக்கல் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே டேவ் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இதில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மலேசியாவில் நம்ம 21ஆம் தேதி அரிஜரா ஷோ நம்ம பண்ணுறோம். சென்னையில் வந்து ஏப்ரலில் நம்ம செய்கிறோம். லண்டனில் வந்து 1st week of May நம்ம பண்ணுறோம். இது லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம கூட்டிகிட்டு போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பிளானில் இருக்கோம். அஞ்சு பாட்டு பாடி நானே எடுத்துட்டேன். முன்னாடி ஹாரிஸ் ஜெயராஜ் அஸ் அ சிங்கராக பாடணும்னு ரொம்ப ஆசை, பட் அந்த மியூசிக் கற்றுக்க மாட்டேங்கிறாரு. அங்கே பாடிட்டு கவர்ந்தாட வேட்டையாடு விளையாடு தான் கௌதம் அண்ணன் ரொம்ப வற்புறுத்தி பாட வச்சார். பாடல் பாடிட்டு இட்ஸ் லைக் எனி அதர் சிங்கர்ஸ், ஸோ ஜஸ்ட் ஒரு மியூசிக் கம்போசராக ஒரு ஹானஸ்டாக ஒரு ஒப்பீனியன் எடுக்கும்போது, ஸோ ஒரு 3rd அம்பையர் ஸ்டேஜ் எடுப்போம், நம்மளே ஆடிட்டு அவுட்டாக ஆர் நாட் அவுட்டானு 3rd அம்பையர் பார்க்கும். இது கரெக்ட் இல்லாட்டி தேர் ஆர் பிளென்டி ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கே வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது நான் மியூசிக் கம்போசராக இருந்து ஐ தாட் ஐ எம் நாட் டூயிங் ஃபேர். ஸோ மெனி டேலண்ட்ஸ், பியூட்டிஃபுல் டேலண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சிங்கர்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு நியூ சிங்கர்ஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி 60 நியூ சிங்கர்ஸ் இன் த சென்ட் ஆன் ஆல் ஆர் டூயிங் வெரி வெல். ஓகே சார், question is from me. I have a question to you. Good day. I'm from Maras TV. Sir, நிறைய இன்டர்வியூல ஹரி சார் நீங்க அழகான விஷயங்கள் எல்லாமே உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. லம்போகினி பார்த்து ஸ்டூடியோவே பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்க கார் கலெக்ஷன்ல அந்த பேஷன் இன்னும் தொடருதா? இஃப் யூ டூ, வாட் இஸ் த லேட்டஸ்ட் மாடல் யூ ஹேவ்? Yes, it's not only cars, like if I see a beautiful pen, penna eludra pen solren and penna ad and vadiyu vandu appuram and design se ad paara or kalanjana or paara onnu irukku, architecture nice house or edhu or nalla or nalla silai paakumbodhu and mari dhaan cargalum paakumbodhu. ஃபார் எக்ஸாம்பிள் தட் லாம்போகினி விச் ஐ பாட் லைக் 2010 வாங்கின ஒரு, அதில் வந்து ஒரு ரெண்டு கலர் தான் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் பிளாக். அந்த ரெண்டு கலரே வந்து பைக் கலர் சொல்லுவாங்க. பைக் இது இவ்வளோ அழகாக ஒரு மிடுக்காக இருக்குது, அப்போ இந்த கலரை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் நல்லா இருக்குமே சொல்லி பாருங்க. இன்ஸ்பிரேஷன் இங்கே ஒரு கார்லேருந்து வந்து
அப்புறம் அந்த ஸ்டுடியோட ரூஃபே லாமோனி ரூஃப் போடுங்களேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு கட்டத்து ஒரு படி மேலே போய் அது மியூசிக் கம்போசிஷன்லேயே வந்துச்சு. ஸோ மினிமலிஸ்ட் பண்ணுவாங்க, லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக குறைவான இசைக்கருவிகள் இன்னும் ஆழமாக போய் பதியுதுன்றத இந்த மாடர்ன் டிசைன்ஸ்லேருந்து தெரிஞ்சும்போது அந்த ஹிப்ஹாப் மியூசிக் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ காம்ப்ளிகேஷன் இருக்காது, நேராக போய் இருதயத்தையும் இட் தட் மேக் யூ மூவ் ட்ரைவ். அது ஏன்னா அந்த குறைவானதும் ஆனால் அழுத்தமான இசையும் பீட்ஸும் உங்களை வந்து மூவ் பண்ணும். ஸோ ஐ தாட் திஸ் இஸ் நைஸ். ஸோ அதை இன்ஸ்பைர் பண்ணி எனக்கு ஃபோன் வெர்ச்சு ஃபோன் என்னை இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு. ஸோ அது பார்க்குற பார்வையில் நம்மளோட செய்கிற தொழில் வந்து நல்ல